Hello friends, welcome back to my channel. Inniki enna samayal. Inniki enoda cookware collections dhaan kaata poren. Ellame kedaiyadhu. Na use pandra cookware liye vandu edhu enakku romba useful ah irukku, edhu enakku romba pidichirukku, edhu long life vandirukku adella choose panni eduthu vechirukken. Ena oru sila per pudusa channel ku varavanga vandu நம்ம videos la paathu kekringa idhu enna cookware idhu nalla iruka. Appra நம்ம பழைய subscribers kuda ivlo naal use pannirkeenga so unga cookwares vandu eppadi olaikudhu nalla irukan share pannunga appdin ketrninga. Adanal collate panni konjam paathram inge வச்சிருக்கேன் ஒண்ணுன்னா பாத்துறலாம் முதல்ல இந்த தோசை கல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து மாயர் பிராண்ட் உடையது இது 28 cm எல்லாத்தோட எக்ஸாக்ட் பிரைஸும் நான் முடிஞ்ச அளவு சர்ச் பண்ணி இந்த வீடியோல கீழ கொடுக்க முடியதான்னு பார்க்கறேன் ப்ளஸ் லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் காஸ்ட் ஐயன் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா தலமுறை யூஸ் பண்ணலாம் நான் ஸ்டிக் மாதிரி எல்லாம் கிடையாது நல்ல உழைக்கும் plus இதோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இது ப்ரீ சீசன்ட் சோ நம்ம வாங்கிட்டு வந்து இது சீசன் பண்ண அப்படிலாம் அவசியம் கிடையாது நான் வந்து தோசை செய்யிறதுக்கு முன்னாடி ஒரு first second யூஸ்ல மட்டும் வெங்காயம் தேய்ச்சா அப்ப வந்து ஒட்டாம வரும் ஆனா காஸ்ட் ஐயன்ல நீங்க தோசை சுட்டு பாருங்க அவ்ளோ முறுமுறு தோசை நமக்கு நான் ஸ்டிக்ல கூட கிடைக்காது சோ இது வந்து மாயர் பிராண்டோட தோசை கல்லு அப்புறம் இதுவும் நெக்ஸ்ட் தோசை கல்லிட்ட இருக்குது இதுவுமே வந்து காஸ்ட் ஐயன் தான் இதுவுமே வந்து ப்ரீ சீசன்ட் இது Prithvi Maya brand இவங்களுக்கு வந்து இன்ஸ்டா பேஜ் இருக்கு சோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா 13 inches சோ அவங்க inches கணக்குல தான் போட்டுருக்காங்க அவங்க பேஜ்ல 13 inches னு இருக்கு இதுமே நல்ல weight நான் சொன்ன மாதிரி generations க்கு யூஸ் பண்ணலாம் சோ கொஞ்சம் வந்து நான் ஸ்டிக்க விட காஸ்ட் ஐயன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் ஆனா நம்ம தாராளமா வாங்கலாம் ஏனா எல்லாமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி சோ அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடாய் இது வந்து 24 cm மாயர் பிராண்டோடயதுதான் இது நான் ஸ்டிக் கிடையாது ஹார்ட் அனடைஸ்ட் அப்படினு சொல்லுவாங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சது அப்படினு சொல்லணும்னா மெயின்டெய்ன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு க்ளீனிங் வந்து அவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு இன்னொன்னு நான் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணிட்டேன் நான் இது வந்து ஒரு 6 மாசமா யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் நிறைய முறை அடிக்கடி இப்ப நான் டெய்லி பொரியலுக்கு கூட இதுதான் யூஸ் பண்ணுவேன் ஆனாலுமே வந்து எனக்கு ரொம்ப பழசான மாதிரி தெரியல ஸ்கிராச்சஸ் விழுந்த மாதிரி தெரியல பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அந்த எண்ணெய் கறை அது எதுவுமே படியில அது ஏன் எனக்கு தெரியல மத்த குக்வேர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு தோணுச்சு ப்ளஸ் மாயர் பிராண்டுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு SAM 15 அப்படினு கூப்பன் கோட் கொடுத்திருக்காங்க நான் காட்ற ப்ராடக்ட்ஸ் இல்ல அவங்களோட வெப்சைட் pots and pansல போயிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குனாலுமே இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோவோ இல்ல ப்ராடக்ட் ரிவ்யூவோ கிடையாது என்னோட குக்வேர்ஸ்ல எனக்கு எது பெஸ்ட் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அத மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன் சோ இதுதான் நீங்க வாங்கணும் அப்படின எந்த கம்பல்ஷனும் கிடையாது நான் ஜஸ்ட் உங்களுக்கு அட்வான்டேजेसலாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து உங்களுக்கு மூடியோட வரும் இது நீங்க வந்து ஃப்ரை பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த பொரியல்ல எல்லாம் சமைக்கிறதுக்கு அப்படி எதுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த குட்டி pan தான் இது வந்து நான் ஹோம் சென்டர்ல வாங்குன இது நான் ஸ்டிக் தான் இது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ கம்மியா உங்களுக்கு பால் சூடு பண்ணனா யூஸ் பண்ணலாம் நான் வந்து முக்கியமா தாளிக்கிறதுக்கு அப்புறம் சட்னி கரைக்கும்போது ஏதாவது கம்மியா வதக்கி போல அதுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு இன்னும் நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது ரேரா தான் யூஸ் பண்ணுவேன் ஆனா மெயின்டெய்ன் பண்ணா நல்லா உழைக்குது பார்க்கிறதுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும் இப்போ வந்து ஹோம் சென்டர்ல இது அவேலபிள் கிடையாது பட் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் அடுத்து மாயர் பிராண்ட்ல இருந்து இந்த தவா தான் இது வந்து நீங்க தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் flat தவா ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு plus ஸ்கொயர் ஷேப் இருக்குறதால உங்களுக்கு வந்து இப்ப உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றது வாழைக்காய் ஃப்ரை பண்றது அப்படிக்கலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஏதாவது grill பண்றீங்கனா யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெருசு இதோட சென்டிமீட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 28 cm இங்க வந்து கீழ உங்களுக்கு orange color கொடுத்திருக்காங்க இதுமே வந்து ரொம்ப long lasting எனக்கு வந்து நான் மெயின்டெய்ன் அதாவது ரொம்ப உங்களுக்கு வந்து ஐயோ பார்த்து மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படி கிடையாது நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது ஈஸியா இருக்கு க்ளீனிங் நல்லா இருக்கு ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நான் ஸ்டிக் ஓகே அப்படினா ஏதாவது ஒரு ரெசிபிக்கு நமக்கு நான் ஸ்டிக் தேவைப்படும் சோ அது மாதிரி ரெசிபீஸ்க்குலாம் கண்டிப்பா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் கொடுத்திருக்காங்க சோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து இந்த கல்சட்டி தான் இதுமே வந்து Prithvi Mayaல இருந்து வாங்கினது அந்த பேஜ்லன்னு இல்ல கல்சட்டி நிறைய இடத்துல இப்பலாம் கிடைக்குது சோ இன்னும் வந்து இந்த Prithvi Mayaல வந்து சைஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படி வச்சிருக்காங்க அதாவது 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் இது வந்து 2 லிட்டர் ஒரு மீடியம் சைஸ் ஃபேமிலிக்கு கரெக்ட்டா இருக்கும் கல்சட்டில ரசம் இல்ல வந்து காரக்குழம்புலாம் வச்சு அவ்ளோ நல்லா இருக்கு ஹெல்தியும் கூட நல்ல weight இதுமே அப்படிதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி ஆனா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் நம்ம ஏனா கீழ எல்லாம் போட்டா உடைஞ்சிரும் கல்லுங்கிறதுனால ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த குக்வேர் இதுமே வந்து நான் நிறைய குழம்புலாம் வைக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுமே வந்து சூப்பரா இருக்கு அடுத்து நான் கண்ணை மூடி ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவேனா அது இந்த கேஸ்ரோல் செட் தான். இது வந்து பிரியாணி செய்யிறதுக்கு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றேன். ஏனா இது ரொம்ப பெருசு. இப்ப லார்ஜ் ஃபேமிலில நிறைய பேருக்கு நம்ம குழம்பு ஏதாவது செய்யணும்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லனா பிரியாணிக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு பாத்திரம் இது. இதுமே வந்து Meyer பிராண்ட் தான். இது வந்து செராமைட் கலெக்ஷன், ஃபார்ட் ஸ்டோன் கலெக்ஷன் அப்படின ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதோட இதுல ஒண்ணுதான். இதோட அட்வான்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கு. உங்களுக்கு வந்து அரிசி 1 கிலோ அரிசி வந்து வேக வைக்கலாம். அதாவது இப்ப பிரியாணி செய்றீங்கன்னா 1 கிலோ அரிசி + 1 கிலோ chicken போட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இடம் உங்களுக்கு தாராளமா இருக்கும். அப்புறம் இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் குக்கர்ல வந்து பிரியாணியே செய்யறது இல்ல. அவ்ளோ ஈஸியா இருக்கு. நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. இடமும் தாராளமா இருக்குறதனால நமக்கு வந்து வதங்கிறது வேகிறது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ பிரியாணிக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாத்திரம்னு இத சொல்லுவேன் நான். அடுத்ததும் Meyer பிராண்ட்ல 24 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு கடாய் தான். இது வந்து ஹேண்டிலோட வருது. மூடியிலயும் கடாயிலயும் உங்களுக்கு நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளைன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி மாடல். சோ வந்து ஹெவி பாட்டம்ட். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போக மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கவலைனால தான் இப்போ மோஸ்ட்லி நிறைய பிராண்ட்ஸில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து ட்ரை ப்ளை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, ஹெவி பாட்டம்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கா, அது பாட்டம் வந்து திக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிற கஷ்டம் இருக்காது, உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாத்திரம் அது மாதிரி ஒன்று. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய நான்ஸ்டிக் வந்து கட் பண்ணிட்டேன் உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிச்சன்ல வந்து நிறைய நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா இது மாதிரி பாத்திரம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஓகே நான்ஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்றது இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. பிளஸ் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட காஸ்ட் ஐயன்ல குக் பண்ணும்போது உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எல்லாம் அவ்வளோ கிறிஸ்பியா கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது வந்து நல்லது தான். ஏன்னா அதில் கிடைக்கிற அதே பெனிஃபிட் அதே ஒரு அதை விட சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் கிடைக்குது. அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் நான் கண்ணு மூடி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் பேன் தான். இது வந்து கிளாசிக் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட்ல இருந்து இதுவும் அப்புறம் கோகனட்னு ஒரு பிராண்ட் இருக்கு அதுல இருந்தும் ஒரு சாஸ் பேன் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, ஆனால் 500 சில்லறையோ 600 சில்லறையோ என்னமோ பெப்பர் ஃப்ரைல நான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ நல்லா இருக்கு. இதுவுமே வந்து அந்த சாண்ட்விச் பாட்டம் தான். ஆனால் இப்போ நான் Meyerக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து காஸ்ட்லி, இது விலை கம்மி. ஆனால் இது வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அப்போ விலை கம்மியாக இதுவே வாங்கிட்டு போகலான்னு அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நானும் அது யோசிச்சிருக்கேன். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்து உங்களுக்கு மோல்டட் கிடையாது, தனி லேயராக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும். இது மேபி போக போக அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை உள்ள தண்ணி ஏறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. அதே இது அந்த பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மோல்டட், உங்களுக்கு வந்து அவ்வளோ திக்காக அந்த பாட்டம் அவ்வளோ திக்காக இருக்கும். ப்ளஸ் இது வந்து அவ்வளோ வெயிட் இருக்காது, அந்த பாத்திரம் நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷ் அந்த குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாலும் இல்லை எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிளாசிக் எசென்ஷியல் பிராண்ட். இந்த ஹேண்டில் பற்றி நான் சொல்லி ஆகணும். உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உட்டு கிடையாது, ரப்பர் மாதிரி தான். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுலேயே கடாயும் இருக்குது. நான் இப்போ வந்து அவைலபிள் இருக்கான்னு தெரியல, பட் இருந்துச்சுன்னா நான் அது இதோட லிங்க்ஸும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக என் கூட ஒரு 4 வருஷமாக நான் வச்சுருக்க ப்ராடக்ட் Wonder Chef தான். Wonder Chef ஓட இந்த கேஸ்ரோல் செட். இதில் வந்து மொத்தம் 3 பீஸ் இருக்கும் செட்டு. இது இவ்வளோ பெருசு, அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ், இன்னொரு குட்டி பாத்திரமும் இருக்கும். இது 3த்துக்குமே வந்து லிட்டோட வரும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி 4 வருஷமாக வச்சுருக்கேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி பாத்திரம் தான் இது. அப்படி இருந்துமே 4 வருஷம் நல்லா உழைச்சிருக்கு. இதே இது Wonder Chefல கிரானைட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் என்கிட்டயே பார்த்துருப்பீங்க சில பேர், உள்ள ஆரஞ்சு ஃபினிஷ் வெளியில வந்து எல்லோ ஃபினிஷ் இருக்கும். ஒரு குட்டி தாளிக்கிற பேனும் வச்சிருப்பேன். அது ரெண்டுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அது ரெண்டுமே நான் வச்சிருந்தேன், பட் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆச்சு. அப்புறம் வந்து லைஃப் இல்லை அதுக்கு. ப்ளஸ் வந்து அது நான்ஸ்டிக் ஆனாலும் நான்ஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த Wonder Chefல அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனால் இந்த கேஸ்ரோல் செட் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல அஃபோர்டபுளும் கூட. ஆஃபரில் இருக்கும் உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்கும். 3000 சம்திங் தான் ஆஃபரில் இருந்துச்சுன்னா. ஆனால் இத்தனை வருஷம் இவ்வளோ பாத்திரத்துக்கு வந்து கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணலாம் நம்ம. இது வந்து சொன்ன மாதிரி இந்த பெரிய பாத்திரம் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு குழம்பு வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு 1/2 கிலோ பிரியாணி நீங்கள் செய்யணும்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாத்திரம் இது வந்து செராமைட் கேஸ்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது பியூர் செராமைட் அப்படின்லாம் எனக்கு தெரியல, இல்லை நான்ஸ்டிக் ரேஞ்சில் அது விழுமான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனா வந்து அதோட 퍼ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அதோட குவாலிட்டி அண்ட் லைஃப் வந்து இவ்ளோ நாள் எனக்கு பிடிச்சிருக்கு சோ இதெல்லாம் தான் நான் கிச்சன்ல இருந்து चूஸ் பண்ணி இந்த வீடியோக்காக எடுத்துட்டு வந்தேன் அதாவது ஓகே உங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற நல்ல ப்ராடக்ட்ஸ் காட்டணும் அப்படினா இதெல்லாம் தான் எனக்கு வந்து இப்போதைக்கு தோணுச்சு இன்னும் சில குக்வேர்ஸ் இருக்கு அந்த காஸ்ட் ஐயன்லயே ஒரு சின்ன ஸ்கில்லட் வச்சிருப்பேன் அது வந்து என்கிட்ட இருக்குல குட்டி சைஸ் ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ ரோஸ்லாம் அதல்ல தான் பண்ணுவேன் அது கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா நல்லா இருக்கும் ஏனா ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கே வந்து என்கிட்ட இருக்குது கொஞ்சம் சின்னது தான் அப்படி தான் சொல்லுவேன் அதனால தான் அத நான் காட்டல இல்லனா அதுமே வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் இதெல்லாம் எனக்கு டக்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படினு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் எதேதோட 퍼ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு தெரியும் மேபி டீடைலா இப்ப Wonder Chef casserole வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கறது இன்னும் டீடைலா யார்க்கோ தெரியல அதையும் கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்திருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி இல்லனா இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்டோட பார்க்கற வரைக்கும் பை